श्री साईराम भगवान श्री सत्य साई बाबाविन दैवीक चरितम सत्यम शिवम सुंदरम भागम इरंड अध्यायम मून्र सेंड्र वारत्तिन तोडर्ची एन्नुडे कडमेयावदु अरत्ते निलेनाट्टल पंडितरे वलर्त्तल वेदत्ते कात्त नियदिपड़त्तुदल एन्रु बाबा ओरुमुरे प्रशांति निलेयत्तिल अरिवित्तुल्लार आरुदलक्काहवुं அமைதிக்காகவும் லட்சக்கணக்கில் மக்கள் கூடும் புனித இடங்களை புதுப்பித்தல் தர்மஸ்தாபனங்களில் ஒன்று. தர்மத்தை பற்றி சொற்பொழிவாற்றுபவர்கள், ஹரிகதா காலட்சேபம் செய்பவர்கள் ஆகியோர் தாம் ஏற்றுக்கொண்ட பொறுப்பில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். பாண்டித்தியத்தை வளர்த்தல், வேதத்தை காத்தல் ஆகிய இரட்டை நோக்கங்களும் நிறைவேற இந்நாட்டின் பண்டிதர்கள் அனைவரும் பாபாவின் கருணை நிழலில் ஒன்று சேர வேண்டும். பாபாவின் அருள்மழையோ அன்றி அதன் அளவற்ற விளைச்சலையோ யாரும் அறிய முடிவதில்லை. ஏனெனில் அவருடைய கருணை பெருக்கம் இயல்பானது, அமைதியான முறையில் யாரும் அறியா வண்ணம் பொழிந்து காக்கிறது. பொருளாதார சீர்குலைவாலும் சமூக புறக்கணிப்பாலும் வேதங்களை பயின்ற பண்டிதர்களின் வாழ்வு சிறப்பிழந்து நின்றாலும் இன்றைக்கும் கூட கோதாவரி பள்ளத்தாக்குகளின் கழிமுகப் பிரதேசம் ஆந்திர நாட்டிலேயே புராதன கலைகளின் இருப்பிடமாக விளங்குகிறது. பாபா கிழக்கு கோதாவரி ஜில்லாவில் வருகை தந்தபோது பாபாவின் பக்தர்கள் சுவாமி பங்கு கொள்ளும் விழாக்களில் ஏதாவது ஒரு விழாவில் ஒரு வேள்வியையும் செய்விக்க வேண்டும் என்று வேண்டிய பொழுது இந்தியாவின் எல்லா பாகங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு களிக்கவல்ல ஒரு வேள்வி பிரசாந்தி நிலையத்தில் தசரா விழாவின் போது நடத்தப்படும் என்று பாபா பதிலளித்தார். பயிற்சி மிக்க சமய சடங்கு ஆற்றுபவர், வேதம் ஓதுபவர், பண்டிதர்கள், சாஸ்திரிகள் முதலானோர் பட்டியல்கள் அவருக்கு அனுப்பப்பட்டன. கழிமுக பிரதேசத்திலிருந்தே யாவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை கண்ட பாபா அந்த பட்டியலை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். கோணசீமா பிரதேசம் மாத்திரம் அவருடைய சீமை அல்லவென்றும் அவருடையது வேத சீமா என்றும் குறிப்பிட்டார். ஆதலால் பட்டியல்கள் மாற்றி அமைக்கப்பட்டன. வேதநூல் வல்லாரும் பண்டிதர்களும் கோதாவரி பள்ளத்தாக்கில் வாழ்வாரை அன்றி காசி, பெங்களூர், ஐதராபாத் முதலிய இடங்களிலிருந்தும் அழைக்கப்பட்டிருந்தனர். இப்பண்டிதர்கள் யாவரும் தங்களுடைய கிராமங்களிலிருந்து புறப்படும் பொழுது தங்களது வாழ்விற்கும் நாட்டின் வாழ்விற்கும் அவற்றின் கலாச்சாரத்திற்கும் இவ்யாத்திரை வழங்கப் போகும் பெரும் பயனை அறியார். தமக்கும் தம் நாட்டவர்க்கும் ஜீவாதாரமான வேதங்களின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் துணிவுடனும் அவர்கள் தம் வீடு திரும்பினர். அந்த வேள்வி வேத புருஷ சப்தாக ஞான யக்ஞம் என்று அழைக்கப்பட்டது. முதல் பிரிவு அவ்வேழு நாட்களிலும் அதிருத்ர ஹோமம் அதனுடைய பூர்ண கிரியைகளுடன் நடத்தப்பட்டது. மற்றொரு பிரிவு மாலை நிகழ்ச்சியாக ஞான யக்ஞம் நடந்தது. ஞான யக்ஞத்தில் வேதநூல் வல்லார் மறையின் பொருளையும் எடுத்து விளக்கினர். அவ்விழா வேத நியமங்களின் சக்தியை விளக்குவதாக அமைக்கப்பட்டிருப்பதால் தொடக்கம் முதல் இறுதி வரை சிறு சிறு செயல்களிலும் கூட அக்கறை காட்ட வேண்டும் என்று பாபா எச்சரித்தார். ஆதலால் அவ்வேள்வி மண்டபத்தில் நிறுத்த வேண்டிய தூண்களின் நிலை, அளவு, எண்ணிக்கை, வேள்வி குண்டங்களின் அமைப்பு, யோகினிகள், வாஸ்து புருஷன், க்ஷேத்திரபாலர்கள், நவகிரகங்கள் ஆகிய யாவும் நியதிப்படி அமைக்கப்பட்டன. சாத்திர நியமப்படி அதில் பங்கேற்றவர்க்கு ஏற்றவாறு தர்பாசனங்கள் அமைக்கப்பட்டன. வேள்விக்கான பொருள்களான பசுவின் நெய், எறும்பு புற்று மணல், யானை கட்டும் விடுதி, பிரபுக்கள் தங்கும் அறை, ஆலம் கிளைகள், சிறந்த மர அகப்பைகள் ஆகிய அனைத்தும் பாபாவின் நேரடியான மேற்பார்வையில் திரட்டப்பட்டன. அவ்வேழு நாள் காலை நடந்த வேள்வியில் இறைவனது பல்வேறு இயல்புகளையும் அவதாரங்களையும் விளக்கும் நாமங்களை ஓதிக்கொண்டே யாக நெருப்பில் விடப்பட்ட நெய்யின் அளவு 226,270 அகப்பை நிறையாம். அவ்வேள்வி வேத நூல்படி இவ்வுலக அமைதியையும் நலத்தையும் பெருக்கும் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை. சாந்தி காமஸ்து ஹோமாயேத் என்பது வேத வாக்கு. அதாவது அமைதியை நிலைநிறுத்த விழைவார் இவ்வேள்வியை இயற்ற வேண்டும். பாபா அந்த வாரத்தில் தனது சொற்பொழிவு ஒன்றில் இவ்வளவு நெய்யை நெருப்பிலிட்டு வீணாக்குகின்றனரே என்று கூறி எள்ளி நகைக்கும் இந்துக்களை பற்றி குறிப்பிட்டனர். வேதம் ஓதுவதற்கான ஆதாரங்களை மறுக்க இயலாதவாறு யாக நெருப்பில் அர்ப்பணம் செய்யப்பட்ட நெய், சமித்து முதலியன வீணாக்கப்பட்டன என்று குறை கூறுபவர்கள் இறைவனை மகிழ்வித்து அதன் மூலம் பெறும் குன்றாத மகிழ்ச்சியை விட
செல்வத்தின் கணக்கு புத்தகங்களில் மட்டுமே உலகத்தில் வாழ விரும்புகிறவர்கள்தான். பணத்தால் பெற முடியாத மன திருப்தியை இப்புராதான சடங்குகள் அளிக்கின்றன. இந்த தர்க்கவாதிகள் பிறந்ததிலிருந்து இதுவரை எத்தனை மூட்டை அரிசி உண்டும் எத்தனை ஜாடி நெய் குடித்தும் இருப்பார்கள்? நான் அவர்களை கேட்க விரும்புவது இதுதான். அவர்கள் இதன் மூலம் ஒரு நாளாகிலும் மகிழ்ச்சியோடு இருந்தார்களா? அல்லது தன் உற்றார் உறவினர்களுக்கு ஒரு நாள் இன்பமாகிலும் தர முடிந்ததா? ஆனால் இந்த வேள்வி ஆயிரம் ஆயிரம் பேர்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கிறது. இது அகில உலகத்திற்கும் ஆனந்தத்தையும் அமைதியையும் அளிக்கிறது. நானும் என் மக்களும் இதனால் இன்பமுற்றோம். இந்த பிரதியுபகாரம் போதுமானது. நெய்யை யாக நெருப்பிலிட்டதை வேதநூல் பயிலாதார், நம்பாதார், வீணென்று வாதிப்பர். வேளாண்மை அறியாதாரே, ஐயஹோ, விதைகள் யாவும் வீணாக நிலத்தில் எரியப்பட்டனவே என்று கூக்குரலிடுவர். வேளாளன் அவற்றால் நூறு மடங்கில் பயன்பெறுவான் என்பதை அவர்கள் அறியார். இதுவும் அது போன்றதே. மந்திரமாகிய தபால் தலைகள் ஒட்டி வேள்வித்தியாகிய தபால் பெட்டியில் இட்டால்தான் கடிதங்கள் போய்ச் சேரும். அநேகமாக மற்றவை போன்று இதுவும் ஒரு விஞ்ஞானமே என்றார். ஆந்திர மாகாணத்தில் வேதம் ஓதுதலில் வேத சாம்ராட் என்று கல்லூரிகள் யாவும் போற்றும் பிரம்மஸ்ரீ செற்குமல்லி காமேஸ்வர கணபாட்டி அவர்கள் யாக மேலாளராகவும் அவரது ஓய்வு நேரங்களில் அப்பணியை ஆற்ற நியாய நூலிலும் ஜோதிடத்திலும் வல்ல பண்டிதர் ஒருவரும் நியமிக்கப்பட்டார். எடுத்துக்கூறவல்ல சில வேத நூல் வல்லார்களில் ஒருவரும் ஞான கழகங்களெல்லாம் ஆம்ன யதார்த்த வாச்சஸ்பதி, வேத பாஷ்ய விசாரத், வேத பாஷ்ய அலங்காரர் என போற்றும் சிறப்புள்ள விருதுகளை பெற்றவருமான ஸ்ரீ உப்பலூரி கணபதி சாஸ்திரி அவர்கள் ஞான வேள்வி பகுதிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸ்ரீ கணபதி சாஸ்திரி அவர்கள் யாக யஜ்ஞங்களை பார்வையிட்ட என் 50 ஆண்டு அனுபவத்தில் இத்தகைய ஒரு குறையற்ற யாகத்தை நான் கண்டதே இல்லை என்று எழுதியுள்ளார். உண்மை கூறின் ஆச்சாரத்தின் உட்கருத்துகளை ஒவ்வொரு நாள் மாலையும் அவர் தம் சொற்பொழிவில் குறிப்பிட்டு கூறும் பொழுது பாபா அதனை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டமைக்கு அவர் நன்றி உடையவரானார். வேத நூல் வல்லார்களை கடவுளாக கருதி வேதம் ஓதுவார்க்கு வெண்பட்டாடையும் மற்ற சடங்குகளை கை கொண்டார்க்கு செம்பட்டாடையும் அணிவித்ததிலும் மேலும் மற்றைய பணிகளை ஏற்றார்க்கு ஏற்ற அன்பளிப்புகளை அளித்ததிலும் பாபா மேற்கொண்ட முறைகளுக்கு அவர் வேதங்களினின்றும் எடுத்துக்காட்டுகள் காட்டினார். பாபா அவர்கள் வேத புருஷர்தான் என்றும் ஏற்றுக்கொண்டார். பாபா அவர்களும் பின்வருமாறு அறிவித்தார். வழி தவறி செல்லாதீர்கள். நான் இவ்வேள்வியினை ஆற்றுபவன் அல்ல. அதனால் ஆய பயனை ஏற்று அதற்கேற்ற பரிசுகள் அளிப்போன். அவர் அதற்கான ஆதாரமும் காட்டினார். அந்த வேள்வியை முடித்து வைக்கும் முன்னால் பாபா, நாளை நிகழவிருக்கும் பூரண ஆகோதியில் அந்த தீக்கதிரில் நீங்கள் உங்கள் தீய குணங்களையும் அகங்காரத்தையும் விலங்காக ஆக்கவல்ல பற்றுகளையும் பொசுக்கிவிட்டு புனிதர்களாக ஆவதாக உறுதி கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அத்தகைய வேள்விகளை நெருப்பிலிடுவதற்குரிய பொன், மணி, பட்டு, சந்தனம் முதலிய உயர்ந்த பொருட்களை கொணர்ந்தவர்கள் பாபாவின் இந்த அறிவுரையால் யாகத்தின் குறிக்கோளை உணர்ந்து விழிப்புற்றனர். நாளை நிகழும் பூர்ணாகுதியின் போது அந்த யஜ்ஞத்தை ஏற்கும் யஜ்ஞ புருஷனின் தரிசனம் அளிக்கப்படும் என்று கூறினார். வாக்களித்தபடி பாபா யஜ்ஞ வேதிக்கையின் முன்னர் எழுந்தருளினார். அந்த கணத்தில் அவரை வணங்கும் 10,000 அடியார்களுக்கு அந்த தரிசனத்தை காட்டி அருளினார். இங்கு ஒன்று குறிக்க வேண்டியது இன்றியமையாததாகிறது. ஷிர்டி சாய்பாபா கையாண்ட கமண்டலம் பிரசாந்த் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு யாக மண்டபத்தில் யாக கர்மங்களை ஆற்ற உபயோகிக்கும் புனித நீரை ஊற்றி வைக்க பயன்படுத்தப்பட்டது. இச்சங்கேதத்தினால் 2 சாயிகளின் தொடர்ச்சியும் உணர்த்தப்பட்டது. உதவி மேற்பார்வையாளர்கள் பிரதிஷ்டைக்காக நவகிரக விக்கிரகங்கள் வேண்டும் என்று கேட்டபொழுது பாபா அவைகளை தம்முடைய கரத்தின் அசைப்பினால் வரவழைத்தார். அவை ஒரு தங்கத்தட்டில் முன்னர் குறிப்பிட்ட கமண்டலத்துடன் அவைகளுக்குரிய மந்திரங்களை ஓதி வைக்கப்பட்டன. யஜ்ஞ நிறைவு விழா நேரத்தில் பாபா நவமணிகளை படைத்து அவரிடம் நீட்டப்பட்ட தட்டில் வைத்தார். இது அந்த வேள்விக்கு வந்த பண்டிதர்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் அன்பர்களுக்கும் அவரது தெய்வீகத்தை ஒரு கண நேரம் அனுபவிக்கும் மற்றும் ஓர் அரிய வாய்ப்பினை அருளியது. ஒரு நாள் மாலை பாபா தன்னுடைய இருக்கை நின்றும் எழுந்து மெதுவாக வெளித்தாழ்வாரத்திற்கு வந்து
பெருமழை பொழிவதற்காக உருமிக் கொண்டிருந்த ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்தார். ஷிரடியில் போன்று பாபா ஆகாயத்தை கண்டித்திருக்க வேண்டும். பாபா அன்று சினமடங்கி அமைதியாக இரு என்று கூறியதும் உடனே ஆகாயத்திலிருந்து மேகம் நீங்கப் பெற்று நிர்மலமாக காட்சி தந்தது வியப்பில் ஆழ்த்தியது. சாய் அன்பர்களே, அத்தியாயம் 3 இன்னும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.